ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் எமி குக்கிங். நல்ல கிறிஸ்பியா, கிரன்ச்சியா, டேஸ்டா ஆட்டா பிஸ்கெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கறலாம். இதுல 100 கிராம் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பட்டரை வந்து 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன். அப்போதான் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும் பட்டர். பிளெண்டாக இந்த மாதிரி நல்லா பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் இல்லைன்னா வயர் விஸ்கை வச்சு கூட நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறலாம். பாருங்க, இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்தொட்டி 1 கப் ஹனி, 50 கிராம் ஹனியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கப்பில் இருக்கிற ஹனியை ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு எல்லாத்தையும் உள்ளக்க சேர்த்து நல்லா மறுபடியும் பட்டர் ஹனியையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஓரங்களில் படிஞ்சிருக்கிற நம்ம பட்டரை நம்ம பவுலில் எடுத்து விட்டுக்கிறலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஓரங்களில் படிஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறலாம். நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறலாம். அப்போதான் நம்ம பிஸ்கெட் நல்லா கிரன்ச்சியாக ப்ளஃபியாக இருக்கும். நான் இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நான் கலக்கலை. ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டா சேர்த்துக்கிறலாம். 1 கப் ஆட்டா, 250 கிராம் ஆட்டா நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறலாம் நம்ம ஆட்டாவை. நெக்ஸ்ட் இதை மறுபடியும் ஒரு பிளெண்டரை வச்சு நல்லா எல்லா மாவுகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் திரிக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, கொஞ்சம் லூஸா இருக்குது. நான் மறுபடியும் கொஞ்சம் கோதுமை மாவை இதுல பட்டரோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா நம்ம கைகளை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாக்குறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்க, எப்பயும் போல ஸ்டவ்ல ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம பிஸ்கெட்டை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் போன முறை செஞ்ச பட்டர் பிஸ்கெட்டோட ஷேப்ல தான் இந்த முறை நான் வந்து ஆட்டா பிஸ்கெட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.